பந்தைக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது, விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார், எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு, இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அதையே எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம்,
ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் ரெண்டு வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு ரெண்டு வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணெய் பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம்,
இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்மனைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டெல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம். ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யலை, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய் இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம்தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம்.
ஏற்கனவே உடம்பால் முடியாத உடனே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல் அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது, இல்லைன்னா முள்ளங்கி சாறு ஒரு அவுன்ஸு சாப்பிட்டுட்டு வரலாம். இரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. ரெண்டு ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுது, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள். ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார், என்ன விஷயம்னு விசாரித்தேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன். நான் நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க, அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணைபிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன், எங்கள் நட்பு கெட்டுப்படக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர். ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம்,
புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துகிட்ருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரே, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார் இவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல, அந்த கிழவிகிட்ட இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர். ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார்.
உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரம்லின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம்? நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும்.
கேட்டது கிடைச்சுட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மளமளன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க, அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம், எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.